ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, தியானத்தை பற்றி தான். தியானம், மெடிடேஷன் பற்றி நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. நம்மளோட சேனலில் அதிகமாக பார்த்த வீடியோ வந்து அதிகமான வியூஸ் இருக்கிறது அந்த வீடியோவுக்கு தான். நிறைய பேர் அதில் வந்து க்வெஸ்சன்ஸ் கூட கேட்டிருந்தாங்க. அதில் நிறைய பேரால் உட்கார்ந்து செய்ய முடியல, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொருத்தரோட தேவைகளும் வேறு வேறு, ஒவ்வொருத்தரோட குணாதிசயங்களும் வேறு வேறு. அப்போது எல்லாருக்குமே வந்து ஒரே விதமான மெடிடேஷன் வந்து செட் ஆகாது. நம்ம வந்து விதவிதமாக செஞ்சுக்கலாம் தியானத்தை. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். எந்தெந்த விதத்தில் பண்ணலாம், யாருக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றத்தையும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி எது நமக்கு செட் ஆகுதோ. இப்போ எனக்கே வந்து ஒரு சிலது வந்து செட் ஆகாது. நான் கொஞ்ச நாள் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சோன்னே நான் வந்து அதை விட்டுட்டு அடுத்தது ட்ரை பண்ணுவேன். ஸோ எது நம்மளோட கேரக்டருக்கு எது செட் ஆகுமோ, நம்மளோட தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதோட பயன்களை வந்து நம்ம வந்து பெற முடியும். ஸோ முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீதிங் மெடிடேஷன். இது வந்து ரொம்ப காமனாக எல்லாருமே செய்கிறது, நம்மளோட மூச்சில் வந்து கவனத்தை செலுத்துறது. உள்ள மூச்சு எடுக்கிறதையும் மூச்சு நம்ம விடுறதையும் வந்து நம்ம வந்து கவனிக்கிறது. உட்காந்துட்டு பண்ணலாமா படுத்துட்டு பண்ணலாமா அப்படின்னா எப்படி வேணாலும் பண்ணலாம். படுத்துக்கிட்டு பண்ணால் அப்படியே தூங்கிடக்கூடாது, அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மூச்சை வந்து நம்ம வந்து கவனிக்கலாம். ஸோ இது யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து படிக்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, அதிலெல்லாம் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து இந்த மெடிடேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, இப்போ எண்ணங்கள் அதிகமாக வருது, எனக்கு வந்து காமாக இருக்க முடியல அப்படிப்பட்டவங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிபி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ரேட் கரெக்டாக இல்லை அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பற்றி நான் வந்து ஒரு வீடியோவே ஃபுல்லாக போட்டிருப்பேன். அதோடய லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனும் கிட்டத்தட்ட ப்ரீதிங் மெடிடேஷன் மாதிரி தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, அட் ப்ரெசண்ட்டில் நம்ம வந்து இருக்கிறது. மெடிடேஷன் நம்ம பண்ணும்போது நம்மளோட எண்ணங்கள், நம்மளை சுற்றி என்னென்ன சத்தம் வருது, நம்மளோட பாடி சென்சேஷன் என்ன, என்ன ஸ்மெல் வருது, நம்மளோட அந்த ஃபைவ் சென்சஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அட் ப்ரெசண்ட்டில் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது தான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். இதை வந்து ஃபார்முலாவும் பண்ணலாம், மற்றபடியும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபார்முலா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை என்னால் ஒரு இடத்துல உட்காந்து பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லாக நம்மளோட வேலைகளை செய்யலாம். ஸோ அதுலேயும் வந்து வேலைகளை நம்ம மைண்ட்ஃபுல்லாக செய்கிறதும் அட் ப்ரெசண்ட்டில் கான்ஷியஸாக பண்ணுறதுமே வந்து ஒரு விதமான மெடிடேஷன் தான். ஸோ இதை பற்றி ரொம்ப தெளிவாக நான் அந்த லிங்க் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதை பற்றி நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, மந்த்ரா மெடிடேஷன். மந்த்ரா மெடிடேஷன் அப்படின்னா ரொம்ப காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்த்ரா என்ன அப்படின்னா, ஓம் அப்படிங்கிற மந்த்ரா தான். ஸோ இது வந்து இது வந்து ஒரு நம்ம உடம்பில் வந்து ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும். இந்த சேம் வைப்ரேஷன், இந்த ஓம் அப்படிங்கிற இந்த சத்தம் தான் எங்கள் நம்மளோட பிரபஞ்சத்துலேயும் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது வந்து நம்ம இந்த மந்த்ரா மெடிடேஷன் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட உடம்புலையும் அதே வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மந்த்ரா மெடிடேஷன் அப்படின்னா அந்த ஓம் மட்டும் கிடையாது. இப்போ வந்து கிறிஸ்தவர்கள் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுறீங்க, ஓம் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பிகாஸ் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஓம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம பைபிளில் இருந்தோ இல்லை முஸ்லீம்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் குரானில் இருந்தோ ஏதோ ஒரு வாசகம், ஏதோ ஒன்று அந்த வேர்ட்ஸை எடுத்து அந்த பைபிள்லேயோ குரான்லேயோ எதுலேயோ கொடுத்துருக்கிற வார்த்தையை நம்ம வந்து எடுத்து அதை பற்றி நம்ம வந்து தியானிக்கலாம். ஸோ அதை வந்து சத்தமாக சொல்லலாம், இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ளே சொல்லலாம். இதையே வந்து இன்னொரு விதத்துலேயும் நம்ம வந்து மந்த்ரா மெடிடேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ வந்து ஐஆம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அதுக்கு கூட நீங்கள் என்னவா ஆக விருப்பப்படுறீங்களோ அதை பற்றி நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஐஆம் பியூட்டிஃபுல், ஐஆம் ரிச், ஐஆம் இன்டெலிஜென்ட், இந்த மாதிரி என்ன வேணுனாலும், ஐஆம் ஹெல்த்தி, இந்த மாதிரி என்ன வார்த்தைகளை வேணாலும் இந்த ஐஆம் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக அஃபிர்மேஷன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மந்த்ரா மெடிடேஷன். அடுத்தது என்ன அப்படின்னா, கைடட் மெடிடேஷன். இப்போ இது எதுவுமே எனக்கு செட் ஆகாது, எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தான் என்னால் அதை செய்ய முடியும் அப்படிப்பட்டவங்களுக்கு
கைடட் மெடிடேஷன். ஸோ கைடட் மெடிடேஷனுக்கு தனியாக ஆப்ஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு ஒரு வாய்ஸ் வந்து நம்மளை கைட் பண்ணும், இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதை கூட செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பிகினராக இருக்கோம், இது எதுவுமே எனக்கு புரியல, எனக்கு செட் ஆகலை அப்படின்னா, நீங்கள் வந்து கைடட் மெடிடேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கைடட் மெடிடேஷன் யூஸ் பண்ணியும் நம்மளோட தேவைகளை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யலாம், செய்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட பயத்தை போக்குறதுக்கான மெடிடேஷன்ஸ் இருக்கும், கைடட் மெடிடேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து நமக்குள்ளே வந்து நெகட்டிவான பதிவுகள் நிறைய இருக்குது, எதிர்மறையான பதிவுகள் நம்மளோட மனதில் இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து கைடட் மெடிடேஷன் யூஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கைடட் மெடிடேஷன் பண்ணுறதுனால. ஸோ அதை பற்றியும் நான் வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, மூமெண்ட் மெடிடேஷன். இப்போது ஒரு சிலருக்கு ஒரு இடத்துல உட்காரவே முடியாது, எப்பயுமே ரொம்ப ஆக்டிவாக துருத்துரு அப்படின்னு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி உட்கார வச்சு மெடிடேஷன் பண்ணு அப்படின்னா அதெல்லாம் வந்து நடக்காத விஷயம். ஆசை இருந்தாலுமே என்னால் ஒரு இடத்துல உட்காந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் வந்து மூமெண்ட் மெடிடேஷன். மூமெண்ட் மெடிடேஷன் எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து வாக்கிங் போகிறீங்க, ரன்னிங் போகிறீங்க, டான்ஸ் பண்ணுறீங்க, எதுனாலும் ஓகே, என்ன செஞ்சாலும் ரொம்ப கான்ஷியஸாக இப்போ வந்து நடக்கிறீங்க அப்படின்னா, நடக்கும்போது நம்மளோட காலை ரெண்டையும் வந்து கவனிக்கிறது, நம்மளோட ஹார்ட் பீட் வந்து அந்த நேரம் எப்படி இருக்குது, ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுறது. இப்போ டான்ஸ் ஆடுவாங்க ஒரு சிலர், டான்ஸ் ஆடும்போது சாரி அனில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இப்போ டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா, நம்மளோட கை காலெல்லாம் நம்ம வந்து எந்த மாதிரி அசைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக கவனித்து நம்ம வந்து பண்ணுறது தான் வந்து இந்த மூமெண்ட் மெடிடேஷன். ஸோ இது எதுக்கு வேணும்னா, எந்த மாதிரி ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து ரெண்டாவது சின்ன குழந்தை இருக்கிறதுனால என்னால் வந்து உட்காந்து ஒரு இடத்துல பண்ண முடியல, என்னால் மெடிடேஷன் பண்ண முடியல, முன்னாடி மாதிரி எனக்கு சரியாக டைம் கிடைக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சமைக்கும்போது ரொம்ப கான்ஷியஸாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கை அசைவுகள், நான் வந்து சமைக்கிறது இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். ஸோ உட்காந்து இந்த மாதிரி டைம் கிடைக்காது, உட்காந்து பண்ண முடியாது, அப்படிப்பட்டவங்க கூட இந்த மாதிரி மூமெண்ட் மெடிடேஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் வீடியோவில் கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார், இறைவனை நினச்சி தியானிக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து வளரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஆன்மீக பாதையில் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடவுளை நினச்சி நம்ம வந்து தியானிக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனாக நம்ம வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன், ஆன்மீக தியானம். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த லவ் அண்ட் கைண்ட்னஸ் மெடிடேஷன். சிலர் வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்க, தனக்கு மேலேயும் கோபம், மற்றவங்க மேலேயும் கோபம், அந்த மாதிரி எல்லார் மேலேயும் வெறுப்பு, அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த லவ் அண்ட் கைண்ட்னஸ் மெடிடேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்ல அன்பான உணர்வுகளை நம்ம வந்து வெளிப்படுத்தி நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணிக்கலாம். அன்பான வார்த்தைகளை மனசில் நினைக்கலாம், என்ன நான் அன்பு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை வந்து மற்றவங்களை நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டு அந்த அன்பை வந்து நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம வந்து வெளிக்கொணரும்போது நம்ம வந்து நல்ல லவ் அண்ட் கைண்ட்னஸோட ரொம்ப அமைதியான ஒரு லைஃப் வந்து வாழலாம். ஸோ வெறுப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி நிறைய விதத்தில், இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது, இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான மெடிடேஷன் தான். இப்படி ஒவ்வொருத்தரோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியும், ஒவ்வொருத்தரோட குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரியும் தியானம் வந்து விதவிதமாக நம்ம வந்து செய்ய முடியும். ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி பார்க்கணும், அப்போ தான் எனக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அப்போது ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்பயுமே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.